ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் காடை பிரியாணி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது எனக்கு என் ஃப்ரெண்டு கற்றுக் கொடுத்தாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டோவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம். குக்கர் ஹீட் ஆனதும் ரெண்டு மீடியம் சைஸ்டு ஆனியனை ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் ஆட் பண்ணதுக்கப்புறம் 5 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பிரியாணிக்கு தேவையான 4 பிரியாணி இலை, 2 பட்டை, 2 ஸ்டார் அனிஷ், 5 லவங்கம், 1 ஏலக்காய், கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணி நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ஆனியன்ஸ்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணி சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இப்போது ஆனியன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆனதும் ஒரு கை அளவு புதினாவும் ஒரு கை அளவு கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். அப்போ தான் பிரியாணிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி அதையும் நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். இது ரிவர்சிங் ப்ராசஸ் மாதிரி தான் இருக்கும், ஆனால் டேஸ்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே இருக்கும். பெருசாக இருக்கிறனால நான் 5 க்ரீன் சில்லிஸ் எடுத்திருக்கேன். சின்னதாக இருந்தால் 8 எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணி அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ண உடனே தயிர் 1/2 கப் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் தான் கண்டிப்பாக கர்ட் ஆட் பண்ணணும். அப்போ தான் மசாலா கூட நல்லா பிளெண்ட் ஆகி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம எந்த ஒரு ஃபுட் கலரும் பிரியாணிக்கு ஆட் பண்ண போகிறதில்ல, இது தான் பிரியாணிக்கு கலர் கொடுக்கும். நெக்ஸ்ட்டு 1 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி லைட்டாக வணங்கினதும் தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் கரெக்டாக நம்ம 2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 1/2 கப் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு சால்ட் செக் பண்ணிக்கோங்க. லைட்டாக பபுள்ஸ் வந்ததும் இந்த ஸ்டேஜில் தான் நம்ம சிக்கன் காடை எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி 2 காடை எடுத்திருக்கேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு லிட்டு வச்சு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் 10 நிமிஷத்துக்கு விட்டுறலாம். ஆஃப்டர் 10 மினிட்ஸ் இந்த மாதிரி ஓவர் த பிளேட் ஸ்டீம் வரும். அந்த டைமில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். இந்த டைமில் நம்ம போட்டிருக்க காடை 30% குக் ஆகிருக்கும். நான் ஆல்ரெடி 1/2 கப் பாஸ்மதி ரைஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 20 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதையும் நல்லா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆட் பண்ணியிருக்க ரைஸும் மசாலா வாட்டரும் ஒரே லெவலில் இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 15 மினிட்ஸ்க்கு விட்டுறலாம். தம் ப்ராசஸ்க்காக மேலே ஏதோ ஒரு வெயிட் வச்சுக்கோங்க. 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வாவ், எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். சைட்லேருந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க எப்போவுமே. அப்போ தான் ரைஸ் உடையாமல் இருக்கும். நம்ம ஆட் பண்ணியிருக்க ரைஸு காடை எல்லாம் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. ஸ்மெல்லு ரொம்ப சூப்பராக இருக்குது. நம்ம எந்த ஒரு கலருமே ஆட் பண்ணல. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. கிரெயின்ஸ்லாம் ட்ரையாகவும் இல்லாமல் ஸ்டிக்கியாகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. நீங்களும் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் பிரியாணி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸோடு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.